ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பிற்கால சோழர்கள் அண்ட் பாண்டியர்கள், இது வந்து 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம வந்து பாதி லெசன் பார்த்துருந்தோம். ஸோ மீதி லெசன் பார்க்கலாம். ஸோ பாசனம், நீர், மேலாண்மை அது வரைக்கும் பார்த்துருந்தோம். சமூகமும் அதன் கட்டமைப்பும், ஸோ இதிலேருந்து பார்க்கலாம். நீங்கள் ஓவராலாக இந்த லெசனை வந்து வாசி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா நீங்கள் நான் இம்பார்ட்டன்ட் வந்து அந்தந்த சில சில இடங்களில் தான் குறிச்சிருப்பேன், அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டினியூவேஷனாக இருக்காது. அதுக்காக முதல்ல ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் படிங்க. பிரம்மதேய குடியிருப்புகளில் உயர்தகுதி நிலையில் இருந்த நில உடமையாளர்கள் வந்து பிரம்மதேய கிழவர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு வந்து நிலவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. ஸோ பிரம்மதேயம்னாலே வந்து பிராமணர்கள் குடியிருக்கிற இடம். இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு வந்து பிரம்மதேய கிழவர், அதாவது அந்த நிலத்தை வச்சுருக்கவங்களுக்கு வந்து பிரம்மதேய கிழவர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வரி விதிக்கலை இவங்களுக்கு, அதுதான் வரி விலக்குலேருந்து விதி விலக்கு அளிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் வந்து தேவதானம் என்று அழைக்கப்பட்டன. கோயிலுக்காக நிலங்கள் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து தேவதானம் அப்படின்னு சொன்னாங்க. சமூக படைகளின் அடுத்த இடத்துல வந்து வேளாண் கிராமங்களை சேர்ந்தவர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரம்மதேய இடங்கள், அதாவது பிராமணர்களோட இடம். அடுத்ததாக தேவதானம், அதாவது கோயில்கள். அடுத்ததாக மூன்றாவது படியில் தான் வந்து வேளாண் வகை கிராமங்களை சேர்ந்தவங்கள் இருந்தாங்க, அதாவது விவசாயிகள் வந்து இருந்தாங்க. இவர்களின் நிலங்களும் வந்து நிலங்களிலும் பிராமணர்களின் நிலங்களிலும் உளுக்குடி என்ற குத்தகைதாரர்கள் வேளாண் வேலைகளை மேற்கொண்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிராமணர்களுக்காக அளிக்கப்பட்ட இடம் இருக்கும் இல்லையா, அதில் விவசாயம் செய்கிறதுக்கும் கூட வந்து இந்த உளுக்குடி இனத்தவர்கள் இருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நிலமாக இருக்கும், ஆனால் இவங்க வந்து குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து வேளாண் வேலை செய்வாங்க. வேளாண் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற விளைச்சலை வந்து மேல்வாரம்னா வந்து அதிக பங்கு வந்து அந்த விளைச்சலை சேர்ந்த அந்த நில உடமையாளர்களுக்கு வந்து கொடுக்கப்படும். கீழ்வாரம் அப்படிங்கிறது வந்து குறைவான பங்கு, அதுதான் வந்து இந்த உளுகுடி, அதாவது வேளாண் விவசாயிகளுக்கு வந்து அளிக்கப்பட்டது. சமூக படிநிலையில் அடிமட்டத்தில் வந்து உழைப்பாளிகளும் அடிமைகளும் இருந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மதம் அப்படின்ற ஹெட்டிங் கீழே சிவன், விஷ்ணு முதலான புராண கடவுளர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் பிரபலம் அடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோழ அரசர்கள் வந்து தீவிர சைவர்கள். ஸோ சோழர்கள் எல்லாமே தீவிர சைவர்களாக இருந்திருக்காங்க. முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் வந்து சைவ சமயத்தை வளர்க்க நிதி உதவியும் நிலக்கொடையும் அளித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. முதலாம் ராஜராஜனும் அவருடைய மனைவியரும் சிவனை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக சிவபாத சேகரன் எனும் அவருக்குரிய பட்டங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவபாத சேகரன் அப்படிங்கிறது வந்து முதலாம் ராஜராஜனுக்கு வழங்கப்பட்ட பட்டம், அதாவது பெரிய கோயில் கட்டினார் இல்லையா, அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். அந்த சிவபாத சேகரன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் அப்படிங்கிறத வந்து இதற்கு பொருளாக சொல்லப்படுது. முதன்மை கடவுளான சிவன் வந்து இரு வடிவங்களில் வந்து வணங்கப்பட்டிருக்காரு, அதாவது லிங்கோத்பவர் என்ற குறியீட்டு வடிவம். அப்போது லிங்கோத்பவர் அப்படின்னா அதை வந்து குறியீட்டு வடிவமாகவும், நடராஜன் அப்படிங்கிறது வந்து மனித வடத்திலும் வந்து சிவனை வந்து வழிபட்டிருக்காங்க. அடுத்ததான் மிகவும் மேம்படுத்தப்பட்ட தத்துவமாக சைவ சித்தாந்தம் இது வந்து உருவாகிருக்குது. இத்தத்துவத்தோட அடிப்படை நூல்னு பார்க்கும்போது சிவஞான போதம், இதை எழுதுனது வந்து மெய்கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிற்பங்கள் ஓவியங்களில் திரிபுராந்தகன், அதாவது அசுரர்களின் மூன்று மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுபவர். இவர் தான் வந்து இந்த இதுக்கு பேர் தான், அதாவது மூன்று அரசர்களை வந்து அவர்களோட நகரங்களை அழித்ததுனால திரிபுராந்தகன் அப்படிங்கிறது கூட புராணங்களில் கூறப்பட்டிருக்குது. அடுத்ததாக நடராஜன் அல்லது ஆடல் வல்லான், ஆடல் வல்லான் அப்படிங்கிறது வந்து நடனங்களின் அரசர்னு சொல்லப்படுது, ஆகிய வடிவங்களிலும் வந்து சிவன் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த திரிபுராந்தகன் யாருன்னு சொல்லப்படுதாங்கன்னா அதுவும் வந்து சிவனை தான். அடுத்ததான் நம்பியாண்ட நம்பி வந்து சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை அப்படின்ற பேரில் வந்து தொகுத்து வரிசைப்படுத்தியிருக்காரு. பாடல்களை பாடுவோர் வந்து விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க சோழர்கள் காலத்தில். அடுத்ததாக கோயில்கள் அப்படின்ற ஹெட்டிங் கீழே அரசர்கள் வந்து புதைக்கப்படும் இடங்களில் வந்து கோயில், அதாவது பள்ளிப்படை எழுப்பும் வழக்கமும் இருந்திருக்குது சோழர்கள் காலத்தில். சமூக நிறுவனமாக கோயில்கள், அந்த ஹெட்டிங்கு கீழே வந்து கோயிரமர், அதாவது கோயில் கணக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இவர் வந்து கோயில் கணக்காளராக அழைக்கப்பட்டிருக்காரு. தேவ கண் அப்படிங்கிறது வந்து கடவுளின் பிரதிநிதி. ஸ்ரீ வைஷ்ணவர் கண்டேசர் அப்படிங்கிறது வந்து கோயில் மேலாளராக குறிக்கப்பட்டிருக்காங்க. மற்றும் பிறர் வந்து முதல்நிலை கோயில் அதிகாரிகள். ஸோ இதெல்லாமே வந்து கோயில் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களாக சொல்லப்படுது. அடுத்ததாக கோயில்களில் வந்து பாடப்பட்ட வழிபாட்டு பாடல்கள் வந்து வாய்மொழி கல்வியை வளர்த்ததாக கூறப்படுகிறது. குடக்கூத்து, சாக்கை கூத்து போன்ற மரபு நடனங்கள் வந்து
சிற்ப ஓவிய வடிவங்களாக வந்து கீழப்பழுவூர் திருவொற்றியூர் அப்படின்ற இரு ஊர்களில் இருக்கிற கோயிலில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. அதாவது குடக்கூத்து, சாக்கைக்கூத்து போன்ற மரபு நடனங்கள். ஸோ இது என்னன்னு கேட்கலாம், மரபு நடனங்கள் ரெண்டும். அடுத்ததாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து நிருத்தியம், கர்ணம் போன்ற நடன நிலைகள் வந்து சிற்ப வழியில் காட்டப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எண்ணெய் ஆட்டுபவர்கள் வந்து சங்கர பாடியார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து எதுக்காக எண்ணெய் வந்து ஆட்டுறாங்கன்னா, கோயில்களுக்கு வந்து தீபங்கள் ஏற்றுறதுக்காக இவங்க அந்த எண்ணெயை வந்து வழங்குவாங்க. இதன் மூலம் கோயில்களின் அன்றாட நிகழ்வுகளில் வந்து இவங்க அங்கமாயினர். பஞ்ச காலத்தில் வந்து இவங்க வந்து தங்களை தாமே கோயிலுக்கு அடிமையாக கூட விற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கோயிலின் வரவு செலவு கணக்குகள் வந்து தணிக்கை செய்யப்பட்டன. தணிக்கையாளர் வந்து கோயில் கணக்கு என அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயில் கணக்குகளை தணிக்கை செய்கிறவர் வந்து கோயில் கணக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஹெட்டிங்கு கீழே வந்து முதலாம் ராஜேந்திர சோழனின் வட இந்திய வெற்றி நினைவாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோயிலை கட்டினார் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் சோழ கங்கம் என்ற புதிய பாசன ஏரியையும் தலைநகர் அகையே உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜலதம்பம், அதாவது நீர் தூண் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் சோழ அரசர்கள் முடிசூட்டும் இடமாகவும் வந்து இது இருந்திருக்குது. அதுதான் இங்கே பாக்ஸில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில், அதாவது பெரிய கோயிலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் ஓவராலாக இதை வந்து வாசி விட்டுக்கோங்க, ஏன்னா பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுனால முக்கியம். ராஜராஜனோட ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு இக்கோயில் அழுத்தமான சட்ட அங்கீகாரமாக உள்ளது. இக்கோயிலோட கருவறை மீது அமைக்கப்பட்ட விமானம் வந்து 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிச்சாடனார், அதாவது பிச்சை ஏற்கும் கோலத்தில் வந்து சிவன் இங்கே இருக்கிறதா சிற்ப அம்சங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் தாராசுரம் கோயில். அந்த ஹெட்டிங் கீழே இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில் வந்து சோழர் கால கட்டுமான கலைக்கு மற்றொரு சிறந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க. கருவறை சுவரோட தளத்தில் வந்து பெரிய புராண நிகழ்வுகள் வந்து சிறு குறிப்புகளாக சிற்பங்களாக இங்கே வரையப்பட்டிருக்குது. அதோட நாயன்மார்களில் முதல் நால்வாரில் ஒருவரான சுந்தரின் கதையை சித்தரிக்கும் ஓவியமும் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு பேரோடது, ஒன்று வந்து பெரிய புராண நிகழ்வும், இன்னொன்று வந்து நாயன்மார்களோட கதைகள், நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரரோட கதைகள். அடுத்ததாக வணிகம் அந்த ஹெட்டிங்கு கீழே அஞ்சு வண்ணத்தார், மணிக்கிராமத்தார் ஆகிய இரு வணிக குழுக்கள் பற்றி அறிய முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து வெளிநாடுகளோடு வந்து கடல்வழி மூலம் வணிகம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மணிக்கிராமத்தார் அப்படிங்கிறவங்க வந்து அதாவது உள்ளூர்க்குள்ளேயே வணிகம் செஞ்சவங்க, அவங்கள தான் வந்து மணிக்கிராமத்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மேற்கு கடற்கரையின் துறைமுக நகரங்களில் இவர்கள் வந்து குடியேறியிருந்தார்கள். உள்நாட்டு வணிகம் செய்தவர்கள் தான் வந்து மணிக்கிராமத்தார் என்று அழைக்கப்படுறார். இவங்க எந்த ஊர்லெலாம் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொடும்பாலூர், உறையூர், கோவில்பட்டி, பிரான்மலை போன்ற நாட்டின் உட்புற நகரங்களில் வந்து இவங்க வசித்தாங்க. அதே நேரத்தில் இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து எங்கேயெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது குழு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மேற்கு ஆசியர்களை வந்து கொண்டிருந்தது இந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு பிரிவு இருந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து மணிக்கிராமத்தார், இன்னொன்று வந்து அஞ்சு வண்ணத்தார். ஸோ ரெண்டு பேருமே வந்து வணிக பிரிவில் உண்டானவங்க. அடுத்ததாக காலப்போக்கில் இரு வணிக குழுவினரும் ஒன்றாகி 500வர் திசை 1500வர் வளஞ்சியர் அப்படின்ற பெயர்களை வந்து இயங்கியிருக்காங்க. இவர்களது தலைமை அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகத்தில் உள்ள ஐஹோல் என்ற இடத்தில் வந்து இயங்கியிருக்குது. அடுத்ததான் முனைச்சந்தை, இது வந்து புதுக்கோட்டையில் இருக்குது. மயிலாப்பூர், திருவெற்றியூர் இது வந்து சென்னையிலையும், நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணப்பட்டினம் இதெல்லாம் வந்து தெற்கு நெல்லூர் ஆகிய இடங்கள்லேயும் வந்து இது எல்லாமே என்னன்னு சொல்லப்படுதுன்னா வணிக குழுக்களோட மையங்களாக இருந்திருக்குது. அடுத்ததாக சோழ நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுவையூட்டும் பொருட்கள் சந்தனம், அகில், விலையுயர்ந்த ரத்தினங்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை. அடுத்ததாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம் ஆகியவை. அடுத்ததாக வளஞ்சியர் குழு வந்து வெட்டிய 500 வெப்பெயர் ஏரி அப்படிங்கிற பாசன ஏரி வந்து புதுக்கோட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வளஞ்சியர்னா நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், வளஞ்சியங்கிறவங்க வந்து இந்த மாதிரி வணிக குழுக்களோட பெயர்களாக தான் இருந்திருக்குது. ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசன ஏரிக்காக 500 வெப்பெயர் ஏரி அப்படிங்கிற ஒரு பாசன ஏரியை வந்து புதுக்கோட்டையில் நிறுவியிருக்காங்க.
அடுத்ததாக முதலாம் ராஜேந்திரன் வந்து தென்னார்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். இக்கல்லூரியில் வந்து 340 மாணவர்களும் 14 ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க. இங்கே வேதம், இலக்கணம், வேதாந்தம் ஆகியவை வந்து கற்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இரு சமஸ்கிருத கல்லூரிகள் கூட துவங்கியிருக்காங்க. 1948 புதுச்சேரியில் இருக்கிற திருபுவனியிலும், 1961 செங்கல்பட்டில் இருக்கிற திருமுக்கூடலிலும் வந்து இரு சமஸ்கிருத கல்லூரிகள் வந்து இயக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டுமே வந்து சமஸ்கிருத கல்வி மையங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவை வந்து இக்காலகட்டத்தை, அதாவது சோழர் காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ ஆட்சியோட முடிவுன்னு பார்க்கும்போது அடிக்கடி நிகழ்ந்த பாண்டியரோட தொடர்பு படையெடுப்புகளாலும் ஒரு காலத்தில் வலிமை பெற்று விளங்கிய சோழ அரசு வந்து தன்னை விட வலிமையில் குறைந்த ஹொய்சால அரசரை சார்ந்திருக்கும் அளவிற்கு வலுவிழந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1264 பாண்டிய மன்னன் முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார். அதற்கு முன்னரே காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர் கைப்பற்றியிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் வந்து சம்புவர ராயர்கள் அப்படிங்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய சோழ அரசர்களின் ஆட்சி காலத்தில் வந்து வட ஆற்காடு செங்கல்பட்டு பகுதியில் வலிமை படைத்த குறுநில மன்னர்களாக இருந்திருக்காங்க இந்த சம்புவராயர்கள். இவங்க வந்து 13 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து பாண்டியர் ஆட்சியின் இறுதி வரைக்கும் சம்புவராயர்கள் வந்து பாலாறு பகுதியில் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இவங்க வந்து பெரும் அரசியல் செல்வாக்கோடு விளங்கியிருக்காங்க. அவர்களின் அரசு வந்து ராஜ கம்பீர ராஜ்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. அதோட தலைநகரம் பார்த்தா படை வீட்டில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சம்புவராயர்கள் வந்து உயர்ந்த பட்டங்களை சூட்டி கொண்டனர். எடுத்துக்காட்டாக என்னெல்லாம்னா, சகலகலா சக்கரவர்த்தி, வென்று மண் கொண்ட சம்புவராயன், சகல லோக சக்கரவர்த்தி, அடுத்ததாக ராஜநாராயணன் சம்புவராயன் ஆகியோரை கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகல லோக சக்கரவர்த்தி, ராஜநாராயணன் சம்புவராயன் 20 ஆட்சி செய்து பின்னாட்களில் விஜயநகரத்தோட குமார கம்பனரால் தோற்கடிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குமார கம்பனர் வந்து மதுரை சுல்தானை தோற்கடிக்கிறதுக்காக மதுரைக்கு படையெடுத்து போயிருப்பார். ஸோ இது கூட அவங்களோட ஒய்ஃப் வந்து மதுரா விஜயம் அப்படின்ற பேரில் புக் எழுதியிருப்பாங்க, குமார கம்பனரோட ஒய்ஃப். அடுத்ததாக 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் கடைசி சோழ அரசரான மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து சோழர்களோடது முடியுது. ஸோ இந்த பாக்ஸில் உள்ளது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சோழர் பரம்பரை எப்போ ஆரம்பிச்சது அண்ட் முடியுது, இதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாண்டியர் பற்றி கொடுத்துருக்காங்க. அசோகர் தன் கல்வெட்டுகளில் சோழர், சேரர், பாண்டியர், சத்தியபுத்திரர் ஆகியோரை தென்னிந்தியாவின் ஆட்சியாளர்களாக குறிப்பிடுகிறார். முத்து குளித்தல் தொழிலோடு வரலாற்று பூர்வமாக இணைந்த கொற்கை பாண்டியரின் தொடக்க கால தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் மதுரைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாண்டியர்களின் தொடக்க கால கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து மதுரை அப்படிங்கிறத வந்து மடிரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் செல்விலக்கியங்களில் வந்து மதுரையை கூடல் என சுட்டுகின்றன. இச்சொல்லுக்கு கூடுகை என்பது பொருளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாண்டிய நாட்டைச் சேர்ந்த புலிமான் கோம்பை என்ற கிராமத்தில் அண்மையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் வந்து கூடல் அப்படின்ற சொல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பத்துப்பாட்டு நூல்களிலான பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் கூடல் பாண்டியர் தலைநகரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எட்டு தொகை நூல்களிலும் இச்சொல் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சான்றுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சங்ககால பாண்டியர் வந்து பொது, அதாவது கிமு 3 முதல் கிபி 3 நூற்றாண்டு வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்குது பாண்டியரோட சான்றுகளாக. அடுத்ததாக பொது ஆண்டு 6 நூற்றாண்டின் இறுதி வாக்கில் தென் தமிழ்நாட்டில் வந்து பாண்டியர் தம் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தினு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாண்டியர்கள் எப்போ வந்து தமிழ்நாட்டில் தன்னோட ஆட்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொது ஆண்டு 6 வாக்கில். அடுத்ததாக இவங்களோட செப்பேடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நெடுஞ்சடையானின் வேள்வி குடி மானியம் வந்து முக்கியமானதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேள்வி குடி மானியம் முக்கியமானது. இது வந்து யாருடைய இடதுனா நெடுஞ்சடையானோடது, நெடுஞ்சடையான் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பொது ஆண்டு 7-8 நூற்றாண்டின் பிற்பகுதியைச் சேர்ந்த இறையனார் அகப்பொருளில் சங்கம் என்ற சொல்லை கலைக்கழகம் என்ற பொருளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே பாக்ஸில் மணிமேகலை ஏற்றிய சீத்தலை சாத்தனார் மதுரையைச் சேர்ந்தவர். ஸோ இது உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கும். ஆட்சி பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாண்டியரோட ஆட்சி பகுதி வந்து பாண்டி மண்டலம், தென் மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு மூணு பேர்லையும் வந்து அழைச்சிருக்காங்க. புதுக்கோட்டை வழியே ஓடும் வெள்ளாறு வந்து பாண்டிய நாட்டின் வட எல்லையாகும், இந்திய பெருங்கடல் தென்னெல்லையாகும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து மேற்கெல்லையாகவும், வங்காள விரிகுடா கிழக்கெல்லையாகவும் அமைந்திருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.